மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லா அம்பரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் சனிக்கிழமை, குரோதி வருடம், ஆனி மாதம் 8வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூன் மாதம் 22வது நாள் 2024. இன்று நாள் அதாவது காலை 9 மணி முதல் 10:30 வரை ராகு காலம். இன்று மதியம் பிற்பகல் 1:30 முதல் அதாவது 3 மணி வரை யமகண்டம். இன்று நல்ல நேரம் என்று பார்க்கும்பொழுது காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம். பின்பு மாலை அதாவது பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்பொழுது இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. அதாவது மீனத்தில் முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் மேஷராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கன்னியில் கேது பகவான் அதாவது அதற்கு நேராக மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிக விசேஷம் சொல்லலாம். அடுத்தபடியாக சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் குறிப்பாக சந்திரன் என்னோட நிலை பார்க்கும்போது தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தான். ஆனால் இன்று பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம். அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் இன்று தடை தாமதங்கள் அதாவது மனதில் குழப்பங்கள், வாக்குவாதங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கூடுமானவரை இன்று மௌனத்தை கையாள்வது நல்லது, அதாவது மௌன விரதம் கூட மேற்கொள்ளலாம். இறைவனை மட்டும் பிரார்த்தியுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான். சுக்கரனுடைய நிலை எங்கே இருக்கிறார்? சுக்கரன் வந்து தனஸ்தானத்தில் குடியிருக்கிறார்கள். அது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் சொல்லலாம். ஜென்மகுரு தான் கொஞ்சம் படுத்திட்ருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவில் சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால் நல்லபடியாக ஒரு நிலை இன்று நீங்களே ஏற்படுத்தி கொள்ளலாம். இன்றைய தினத்தில் குறிப்பாக பயணங்களில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு அந்த பயணத்தால் நல்ல ஒரு லாபத்தையும் நீங்கள் ஈட்டலாம். குறிப்பாக குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். மார்க்கெட்டிங் பிரிவினர்கள் சுபிட்சம் காண்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான். ஆட்சி பலத்துடன் இருப்பது மிக சிறப்பு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் எதிர்கொள்வதற்கு இன்று ஏதுவான ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே மூன்றாவது நபரை இணை அதாவது அவர்களுடைய தலையீடுகளை அதிகமாக புகுத்த வேண்டாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா சந்திரன். அவர் மிக அருமையாகவே இருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான பழங்கள் கிட்டும் என்று பார்க்கும்போது நீர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டலாம். குளிர்பானங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் டீ காஃபி என்று சூடான பொருட்களை பயன்படுத்துபவர்கள் மற்றும் ரெஸ்டாரண்ட் என்று சொல்லக்கூடிய ஹோட்டல் அதிபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று காணலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான்.
அவர் உபஜெயஸ்தானத்தில் இருக்கின்றார். இன்று குறிப்பாக தாயாருடைய உடல்நலனை கவனத்தில் கொள்வது நல்லது. மருத்துவ செலவுக்கு இடம் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். இருப்பினும் அந்த வேலைகளை, அதாவது சக ஊழியர்கள் பங்கீடு மேற்கொள்வதால் நிச்சயமாக அவர்களுக்கு இன்றைய தினத்தில் பல்வேறு விதங்களிலும், அதாவது உபயோகமாக இருப்பார்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் மிக அருமையாக விவரித்திருக்கின்றார். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். இந்த புதனும் சூரியனும் இணைந்து புதாதி யோகத்துடன் பிரவேசிப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு உடல்நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். மற்றும் தொழிலில் நல்ல ஒரு வியாபாரத்தில் ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களுடைய இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல அதொரு, அதாவது ஒரு கமிஷன் தொகை கிடைக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் ஆட்சி படத்துடன் இருப்பது மிக சிறப்பு. அதாவது ஊடகத்துறை மற்றும் சொல்லுவாங்க இல்லையா மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய அதிபதி மிக சிறப்பாக அமைவதால் தங்களுக்கு, அதாவது இளைய சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு அதிகமான அளவில் ஆதாயம் உண்டு. அவர்கள் வழியாக பல அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகத்தால் தங்களுடைய விஷயங்களை சாதித்து கொள்ள ஏதுவாக அமையும். இன்றைய தினத்தில் அந்த தம்பதிகளிடையே ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் மேம்படும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் அதாவது சுக்கிர பகவான் மிக அருமையாக விவரித்திருக்கின்றார். பாகிஸ்தானத்தில் இதன் காரணமாக பெண்களால் நன்மைகள் நிகழும். மற்றும் அதாவது அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் அழகு கலை பொருட்களை, அதாவது உற்பத்தி செய்பவர்கள், விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டலாம். இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் ஆட்சிபடம் பெறுவதால் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு லாபத்தை அடையலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் ஆட்சிபலம் பெறுவது மிக சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவானும் மிக சிறப்பாக அமைந்துள்ளார். நிச்சயமாக பணவரவுக்கு இன்று பஞ்சம் இல்லை என்று சொல்லலாம். புதிய புதிய முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். இன்று ஒரு சிலருக்கு, அதாவது வெளியூரில் இருந்து தங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ வந்து போவர். அவர்களால் உங்களுடைய வீடு களை கட்டும் என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் தொழில் நிமித்தமாக சில காரியங்களை ஆரம்பிப்பீர்கள். அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவது உறுதி. இந்த நாள் இனிய நாளாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான். குரு பகவானின் நிலை மிக அருமையாகவே உள்ளது. குறிப்பாக குருவின் நிலை உபஜயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் வழக்குகளில் வெற்றி, மருத்துவர்கள் சாதனை படைப்பர் மற்றும் வங்கி கடன் கிடைக்கும். இவ்வாறு பல்வேறான சாதகமான பலன்கள் இன்று அமையப் போகிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய, அதாவது கலைத்துறையினருக்கு என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு கற்பனை வளம் மிகும். ஒரு சிலருக்கு தங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல ஒரு பெரிய பேனர்களிலிருந்து அழைப்பு வரும். டைரக்ஷன் ஃபீல்டோ அல்லது கதை எழுதுபவர்களுக்கோ அல்லது கலை சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடிய நிலை இன்று உண்டாகும். இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக சிறப்பாக அமைந்துள்ளார். குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய நிலை வந்து ஆட்சிபலம் இருப்பதால் நிச்சயமாக தங்களுக்கு கஷ்டங்களையும் உழைப்புகளையும்
கடின உழைப்புகளையும் வாங்கினாலும் அதற்குண்டான ஒரு பலனை நிச்சயமாக அவர் தருவார். கவலை வேண்டாம். ஒரு சிலருக்கு நிரந்தர பணி வாய்க்கும் என்று நேர்முக தேர்வில், அதாவது இன்று கலந்து கொள்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்றைய தினத்தில் மாணவர்களுக்கு நினைவாற்றல்கள் பெருகும், நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு தாங்கள் பிடித்த முறையே அமைக்கப்பெறும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் மிக சிறப்பாகவே உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குருவோட நிலை, இதெல்லாமே பார்க்கும்பொழுது நிச்சயமாக பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நன்மையை நிகழும். குறிப்பாக இந்த மைன்ஸ், நிலக்கரி, அதாவது ஆழ்கிணறு, சுரங்கங்கள், அது பூமியில் உள்ள அடிநிலைக்கு சென்று வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபமும் நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இந்த காலகட்டம் அமையும். இன்று குறிப்பாக நண்பர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை உடனுக்குடன் தீர்ந்து போகும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவருடைய நிலை எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப ஜெய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் தங்கள் நன்மை நிகழும். அதாவது மூன்றில் குரு பகவான் இருப்பது தவறு என்று நினைத்தாலும் அந்த இடத்தை பொறுத்தும் மற்றும் சனி பகவான் நிலை இந்த மற்ற கிரகங்களுடைய நிலையை பொறுத்தும் தான் ஒரு பலன் நிச்சயமாக ஏற்படுகிறது. தவிர வெறும் குரு பகவானை வைத்து மட்டும் நம்ம சொல்லிவிட முடியாது. அதனால் குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். இந்த நாள் மிக அருமையாக அமைய வாழ்த்துக்கள். ஜோதிட தகவலை பார்க்கலாம் வாங்க. இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று பார்க்கும்பொழுது, அதாவது ஜோதிடத்துக்கும் மருத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம், இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணுங்க. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க ஜோதிடம் வேறு மருத்துவம் வேறு என்று நினச்சிட்ருக்காங்க. நிச்சயமாக அது கிடையாதுன்ற விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். மணி, மந்திர, ஔஷதம், இந்த மூன்றுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு உள்ள விஷயங்கள் தாங்க பேச போகிறேன். மணி என்றால் என்ன? காலத்தை குறிக்கக்கூடியது தான் ஜோதிடம். மந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆன்மீகம் எப்படி வந்து நீங்கள் இதுக்குள்ளே தொடர்பு செய்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்திலேயே. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒரு தேல் கடிக்கிறாங்க இல்லையா, தேல் கடிச்சிச்சு, விஷம் ஏறிடுச்சு, பாம்பு கடிக்கு விஷம் நீங்க மந்திரம் என்று நமது சித்தர்களான அவங்க வந்து ஜோதிடமும் எழுதியிருக்காங்க, மந்திர சாஸ்திரங்களும் எழுதியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்பொழுது மந்திரமும் ஆன்மீகமும் இவையெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு உள்ளதுன்னு சொல்லலாம். சரி, மருத்துவம் இருக்கு இல்லையா, மருத்துவம், அதை பற்றின விஷயங்கள் பற்றி பேசும்பொழுது, அந்த காலத்தில் சித்த மருத்துவர்கள் ஜோதிட அறிவை நிரம்ப பெற்றவர்கள் தான் சித்த மருத்துவர்களாக இருந்தார்கள். அதான் நம்முடைய சித்தர்கள், சித்தர்கள் தான் எழுதியது தான் சித்த மருத்துவம். அதனால தான் அதனுடைய மருத்துவத்திற்கு பெயரே சித்த மருத்துவம் என்று பெயர் வந்ததுங்க. சரிங்க, சித்த மருத்துவ அதில் வந்து எப்படி ஜோதிடம் கலந்துருக்குன்றத நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு மூலிகை வேரை பறிக்க வேண்டும் என்றாலும் இந்த நாளில், இந்த திதியில், இந்த நட்சத்திரத்தில், அதாவது இந்த அமாவாசை திதியில் வடக்கே செல்லக்கூடிய வேரினை பார்த்து சாப நிவர்த்திகள் செய்து அந்த வேரை பிடுங்கி மருத்துவம் செய்வார்கள், மருந்தை தயாரிப்பார்கள். அந்த மருந்தை தயாரிப்பது வந்து பார்க்கும் பொழுது எந்த லக்னம் என்று கூட குறிப்பாக இருக்கிறது நமது சாஸ்திரத்தில். சித்தர்கள் எழுதியது தான் புலிப்பாணி ஜோதிடம், புலிப்பாணி வைத்தியம். இவ்வாறு ஒரே நபர் ஜோதிடத்தையும் கற்று தேர்ந்துள்ளார், சித்த மருத்துவத்திலும் தேர்ந்துள்ளார். அதாவது சித்த மருத்துவம் ஜோதிடமும் ஒன்றுக்கொன்று இணைந்த ஒரு விஷயம்தானே தவிர அது பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. ஜோதிடர்கள் கூட
மருத்துவம் தெரியாவிட்டாலும் பிழைத்து கொள்வார்கள். நல்ல நேரம் பார்த்து கொள்வது மற்றும் வந்து நாள் நட்சத்திரம் பார்த்து மற்றவர்களுக்கு வந்து குறிப்பு எழுதுவது, ஜாதகம் எழுதுவது மற்றும் இந்த நேரங்களில் இதை செய்யுங்கள் செய்ய வேண்டாம் என்றும், போர்க்காலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நேரத்தில் செய்யுங்கள். ஏன் இன்றைய விஞ்ஞான உலகிலும் கூட ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா கூட எதை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை பார்த்து விட்டு தான் அனுப்புகிறார்கள். நல்ல நேரமா, இந்த நேரத்தில் அனுப்பினால் வெற்றி பெற இயலுமா என்று விஞ்ஞானத்திலும் இந்த ஜோதிடமான கலை பயன்படுகிறது. அதாவது மருத்துவர்களால் மருத்துவர்களுக்கு நிச்சயமாக ஜோதிட அறிவு தெரிந்தாக வேண்டும். ஆனால் ஜோதிடர்களுக்கு அப்படி தேவையில்லை. ஆனால் இருவரும் இணைந்து விஷயத்தை ஜோதிடமும் ஒரு மருத்துவருக்கு தெரிந்தால் நிச்சயமாக அவருடைய தொழிலுக்கு மிக அருமையாகவே இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் சொல்கிறீங்க, நிறைய ஒரு சிலர் வந்து இது என்ன கதை விடுறீங்கன்னு கூட கேட்டிருக்காங்க. என்னங்க டாக்டர் வேற அஸ்ட்ராலஜிக்கும் இவங்களை போய் கனெக்ஷன் கொடுக்குறீங்கன்னு. நான் படித்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். ஜோதிடத்தில் சித்த மருத்துவம் தான் என்னுடைய ஆய்வு தலைப்பு முனைவர் பட்ட விஷயத்தில் அப்படின் பொழுது எவ்வளோ விஷயங்கள் நாங்கள் அதை பார்த்துருப்போன்றதுக்காக தான். இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை வைத்தே உங்களுக்கு நோய் வரும், நோய் விலகும் என்று அழகாக நம்ம சொல்ல இயலுங்க. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்தானம் அதாவது தோற்றம் நம்முடைய உயிர் லக்னம் என்று சொல்வார்கள். இரண்டாவது ஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்வார்கள். மூன்றாவது ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சகோதர ஸ்தானம் என்று சொல்வார்கள். நான்காவது ஸ்தானம் சுகஸ்தானம். ஐந்தாவது ஸ்தானம் புத்திர ஸ்தானம். ஆறாவது ஸ்தானம், இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, ஆறாவது ஸ்தானம் என்பது தான் ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்று சொல்வார்கள். ருணம் என்றால் கடனை குறிக்கிறது, சத்ரு என்றால் எதிரியை குறிக்கக்கூடிய விஷயம். ரோகம் என்பது அந்த பெயரிலேயே உள்ளது, நோய்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்தான் இந்த ஆறாவது ஸ்தானம் என்று சொல்வார்கள். இந்த ஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் மற்றும் பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் இணைந்துள்ள கிரகங்கள் இவ்வாறு ஒரு ஜாதகத்தில் நோய்க்கென்றே ஒரு ஸ்தானம் உள்ளது. ஒருவருக்கு இந்த இன்ன நோய் வரும் இந்த காலகட்டத்தில் என்று சொல்வதற்கெல்லாம் இந்த ஜாதக கட்டத்திலேயே உள்ளது ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்ற ஒரு ஸ்தானம்தான். சரிங்க, இந்த ரோகஸ்தானத்தில் நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் உள்ளது. பொதுவாகவே சித்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வாதம் பித்தம் சிலேத்தமம். இந்த மூன்று நாடிகளை வைத்துத்தான் ஒருவருக்கு அவருடைய உடல்நிலையை உள்ள நோய்களை கண்டறிவார்கள். அதாவது இந்த வாத பித்த சிலேத்தம நாடிகள் ஒன்றுக்கொன்று அந்த விகிதம் இருக்குது அல்லவா, அதன்படி தான் வந்து அவங்களுக்கு இந்த அளவில் இந்த அளவில் அப்படின்ற மாதிரி போயிட்டு வருங்க. அது சரியாக இயங்கினால் நோய்களே வராது. சரி, இதில் சில மாறுபாடுகள் ஏற்படும் பொழுது தான் நோய்கள் வருகிறது. இந்த வாத பித்த கிரகங்கள் சிலேத்தமத்துக்கு என்று கிரகங்களே உள்ளது. சரிங்களா, அப்போ கிரகங்கள் இருக்கும் பொழுது அதை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். இந்த தீராத வியாதிகள் எங்கே இருக்கிறது, அடிக்கடி வந்து போகக்கூடிய வியாதிகள் எது என்றெல்லாம் ஜாதகத்தில் ஸ்தானங்கள் உள்ளது. அந்த ஸ்தானங்களை வைத்தும் மற்றும் வரக்கூடிய தசா புத்திகளை வைத்தும் நாம் பலன் சொல்ல முடியும். எந்த பாகத்தில் நோய் தாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது என்று கூட நாம் கண்டறிய முடியும். இதற்கு வந்து பல விஷயங்கள் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கும். கால புருஷ தத்துவம் என்பது சக்கரம், ராசி சக்கரம். சக்கரத்தை தான் நம்ம சிம்பிளாக கட்டமாக சித்தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் நம்ம அதாவது அதனுடைய தன்மைக்கேற்ப தன்னுடைய உடல்நிலையுடைய விஷயத்தையும்
அழகாக எடுத்துரைக்கின்றார்கள் நமது முன்னோர்களான சித்த வைத்தியர்கள் சித்தர்கள். எப்படி என்று பார்க்கும் பொழுது, மேஷ ராசி என்பது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ரிஷபம் முகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். மிதுனம் தோள்பட்டையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கடகம் மார்பினை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இருதயம் அதில் உள்ள இருதயம் சிம்ம ராசியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். கன்னி அதாவது மேல் வயிறை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். துலாம் கீழ்பகுதி என்று சொல்லக்கூடிய வயிறின் அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். விருச்சிகம் மர்மஸ்தானம் என்று சொல்வார்கள், அதாவது மர்ம உறுப்புகளை கொண்ட ஸ்தானம் விருச்சிகம். தனுசு தொடைஸ்தானம். மகரம் அந்த மூட்டுகள் பகுதிகள். கும்பம் மூட்டிற்கும் கால்பாதத்திற்கும் இடையே பட்ட ஸ்தானத்தை தான் கும்பராசியை குறிக்கக்கூடியது. மீனம் பாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த இடங்களில் உள்ள கிரகங்களுக்கேற்பவும் நோய்களை தாக்கக்கூடிய சூழல் உண்டுங்க. அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தன்மையை குறித்தும் நோய்கள் வேறுபடும். இணைந்த கிரகங்கள், பார்த்த கிரகங்கள், நீச்சம் மற்றும் உச்சம், பகை, நட்பு, இந்த கிரகங்களின் வைத்து கொண்டு நாம் இன்ன நோய் வரும் என்றும் கண்டறிய முடியும். இப்படி நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்கள் ஒரு ஜாதகத்திலேயே தன்னுடைய உருவ அமைப்பை கொண்டு வந்துள்ளார்கள். இந்த உருவ அமைப்பை வைத்து கொண்டே நம்ம வந்து இந்த நோய் வரும், இப்படி வரும், இந்த காலகட்டம், அந்த காலகட்டத்தை தசா புத்தி நமக்கு நிர்ணயிக்கிறது. எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் வந்து தாக்கும், தீராத நோயா, பெண் நோயா, மற்றும் வாதம் சம்பந்தப்பட்ட நோயா, ரோகம் சம்பந்தப்பட்ட அதாவது ரோமத்தில் வரக்கூடிய நோயா, மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோயா, இப்படி நோய்களை பற்றி நம்முடைய சித்தர்கள் தெளிவாகவும் அழகாகவும் ஆய்வறிந்துள்ளனர். இப்போ சொல்லுங்கள், சித்த மருத்துவருக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக இருக்குன்ற விஷயந்தான் நம்ம சொல்கிறோங்க. சரிங்களா, இது நிறைய பேசிகிட்டே போகலாம், இது ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஏகப்பட்ட நோய்களுடைய தன்மைகள் உள்ளதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்போது குரு, சனி, புதனை குறிக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்லேத்துமம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கபம் என்று சொல்வார்கள். அது சந்திரன், சுக்கிரன் இவைகளை குறிக்கும். பித்தம் செவ்வாய், சூரியனை குறிக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாங்க. இவ்வாறு நாம் நோய்களுடைய தன்மையை ஜாதகத்தின் வாயிலாகவே நம்ம கண்டறிந்து ஒரு ஸ்கேன் மாதிரி அதை யூஸ் பண்ணலாங்க. ஜாதகத்தை வச்சே இந்த இடத்துல உங்களுக்கு நோய் வரும். ஏன்னா நான் நிறையா ஜாதகம் பார்க்கும்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து சுகர் இருக்கான்னு கேட்பேன், ஆமான்வாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த கல் இருக்கா, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஆமாம் கல் கூட எப்படிங்க நீங்கள் ஸ்கேனில் பார்க்கக்கூடிய விஷயத்த நேரில் சொல்கிறீங்களேன்னுவாங்க. அதாங்க ஜாதகம்ன்ற விஷயங்கள். சரிங்க, இது மாதிரி ஒரு இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.